திருவள்ளூர் அருகே விதவை பெண்ணை திருமணம் செய்து மோசடி. பெற்றோர் கட்டாயப்படுத்தி வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்ததால் 50 சவரன் நகை கொடுத்தால் வாழ்வேன் என தெரிவித்த கணவன் குறித்து மனமுடைந்த பெண் திருவள்ளூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயற்சி. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பரபரப்பு. திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் ஒண்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாபு செல்வி தம்பதியினரின் மகள் கே நந்தினி. இவருக்கும் முனிக்குமார் என்பவருக்கும் கடந்த 2008 திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 13 வயதில் பெண் பிள்ளையும் 12 வயதில் ஆண் பிள்ளையும் உள்ள நிலையில் கடந்த 2019 உடல்நலக்குறைவு காரணமாக கணவர் முனிக்குமார் உயிரிழந்தார். இதனையடுத்து தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்த நந்தினி 2 குழந்தைகளையும் காப்பாற்றி வந்துள்ளார். மகளிர் சுய உதவிக்குழு தலைவியாகவும் இருந்துள்ளார். இதனால் வங்கிக்கு அடிக்கடி செல்லக்கூடிய நிலை இருந்தது. இந்நிலையில் தனியார் கடன் வழங்கும் ஃபைனான்ஸ் ஒன்றில் மேனேஜராக இருந்த வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரன் மகன் கார்த்திக் என்பவருடன் கடந்த 2022 முதல் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது பேசிய கார்த்திக், எனக்கு விதவை பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புவதாகவும் பெற்றோர் சம்மதிக்க மறுப்பார்கள் என்பதால் திருமணம் முடிந்த பிறகுதான் பொறுமையாக சொல்லிக் கொள்கிறேன் என தனது விருப்பத்தை நந்தினியிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நந்தினியும் பெற்றோரிடம் பேசியுள்ளார். இதனையடுத்து கடந்த 3/7/2023 அன்று திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவிலில் திருமணம் நடந்துள்ளது. 11/9/2023 அன்று திருவள்ளூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருமணத்தை பதிவு செய்து திருவள்ளூரில் இருக்கேன். கார்த்திக் என்றவரை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அவருடைய ஊர் வந்து வேலூர் மாவட்டம் காட்பாடி கேவி குப்பம் மேல்மயில் ரோடு அவருடைய ஊர். என்னை ஏமாற்றி அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஏமாற்றிடல. அவர் வந்து 3 வருஷமாக எனக்கு தெரியும். நான் லோன் வாங்கி கொடுக்கறதால அவர் பழக்கம் எனக்கு. போயிட்டு வந்ததுனால எங்கள் 2 பேருக்கு பழக்கமாகி நான் விடோன்னு தெரிஞ்சு அவர் விடோ பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டார். பொண்ணு கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் வீட்டிலேருந்து யாருன்னா கூப்பிட்டு வாப்பா, இந்த மாதிரி பொண்ணு தெரிஞ்சு நீ கேட்குறிய அப்படின்னா. நான் இந்த பொண்ணை வந்து விடோ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன்னு சொன்னார். நாங்கள் எங்கள் திருவள்ளூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். கோவிலில் கல்யாணம் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது எங்கள் கிட்ட. இது அவங்க வீட்டில் தெரிஞ்சு கார்த்திகை கூப்பிட்டு போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் வந்து இதை தெரிஞ்சு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க தக்க நடிவனக்கே எடுக்கலை. நீ செஞ்சது வந்து திருட்டு கல்யாணம், நான் செஞ்சது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது திருட்டு கல்யாணன்றாங்க போலீஸார். திருட்டு கல்யாணம் உந்து செல்லாது, அவன் பண்ண 2வது திருமணம் தான் செல்லும் அப்படின்னு என்னை அசிங்கமாக பேசி உன் குடும்பத்தையே தூக்கி நான் உள்ளே வச்சிருவேன் அசிங்கமாக பேசி என்னை ஒரு இது பண்ணாங்க. அந்த இது தாங்க முடியாமல் வந்து தான் நான் சூசைட் பண்ணிக்கினேன். இன்னொன்று வந்து இதுக்கு காரணம் அந்த பொண்ணுடைய ஒரு 2வது திருமணம் செஞ்சுக்கினேன். அந்த பொண்ணு பேர் பூர்ணிமா. அந்த பூர்ணிமாவுடைய அண்ணன் பேர் வேலன். அவன் வந்து பிசியாக இருக்கான் வேலூரில். அவன் வந்து எல்லாரையும் மிரட்டி இந்த மாதிரி பண்ண வச்சுருக்கான். அவன் வந்து நீ அந்த பொண்ணோட பொண் என் கூட கார்த்திக் வந்துட்டா உங்கள் அப்பா அம்மா உன் தம்பி உங்கள் அப்பாவுடைய வேலை எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கெடுத்துடுவேன். அந்த பொண்ணு கூட போனால் நீ என் தங்கச்சி கூட தான் வாழணும்னு அவரை மிரட்டி இது பண்ணி வச்சுருக்கனால அவர் என்னை இப்போ வேணான்றாரு. அதுக்கு என்னவோ எனக்கு அதுக்கான நீதி வழங்கணும். போலீஸ்காரங்க தக்க நடவடிக்கை எடுக்கலை. என்னையே அசிங்கமாக பேசுகிறாங்க. அப்போ திருட்டு கல்யாணம்னா அப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறவங்களாம் திருட்டு கல்யாணமா? அப்போ எத்தனை கல்யாணம் செல்லுபடி ஆகாமல் போவோம்? இது என்ன வார்த்தை இது போலீஸ்காரங்க சொன்னது? இது என்னால் ஒத்துக்கவே முடியாது. எனக்கு என் புருஷன் வேணும். இதுக்கான நடவடிக்கை எடுத்து எனக்கு சொல்லுங்கள். எனக்கு பதில் வேணும் இதுக்கு.